பையா இவனுக்கு முன்னாடி நாள் தாங்க பாத்தீங்களா அவன் எப்படி கட் எடுத்தானே. ஷிட் ப்ரோ, ஐயோ ஷிட் 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 ஷிட், நான் கேமரா ஆஃப் பண்ணிடுறேன், இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுங்கம்மோ மனசில்ல. ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஆளு காலி, ரோடு ஃபுல்லாக அவ்வளோ ரத்தம் ஓடிட்டுருக்குது. ஸோ ஒரு உயிர் இல்லை, இப்போ தலையில் கைஸ் ஃபுல்லாக அப்படியே சதஞ்சிடுச்சு. ஐயோ ஐயோ, மூன்று வார்த்தை சொல்லவே மூன்று வருடமா காத்திருந்த கண்டுக்காம போறியடி என்ன. இந்த பாட்டு பிடிச்சிருந்தா கண்டிப்பா கேவலமா தான் இருக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்களா, டேய் தயவு செஞ்சு பாட்டு பாடாதரா, கேவலமா இருக்கடா, நீ நல்லா இருக்கு நினைச்சு பண்றா, கேவலமா இருக்கடான்வாங்க. பெட்ரோல் ரேட்டு 100 ரூபா, அசிங்கமா இல்ல, வெக்கமா இல்ல. எங்க அப்பா கிட்ட போய் கேட்டா காரி துப்புறான், மூஞ்சிலேயே துப்புறான், எப்படி குடிக்கிற பெட்ரோலா. தம்பி போங்க, தம்பி ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க, இருக்காரு. பண்ணிட்டோம் இங்க இருந்து, நம்ம வீடு வந்து 600 கிலோமீட்டருக்கு மேல வரும் கைஸ். இப்போ வரைக்கும் நம்ம 704 கிலோமீட்டர் வந்து ஓட்டிருக்கோம் கைஸ் இந்த சவுத் ஈஸ்ட் ரைட்ல. இது சவுத் ஈஸ்ட் ரைடோட எபிசோடு 5 நினைக்கிறேன், தெரியல. இதுக்கு முன்னாடி வந்து 4 எபிசோட் வந்து அப்லோட் பண்ணியிருப்போம், அதையும் போய் செக் அவுட் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஒர்த்தான கண்டென்ட் தான் அப்லோட் பண்ணியிருப்போம் நம்ம. லிங்க்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஓகேவா. தரேன், ஹாய் சொல்ல எல்லாருக்கும். ஹாய் சொல்லிட்டா, ஆக்சுவலாக பாம்பன் ராமேஸ்வரம் அதெல்லாம் ஒரு தீவு, இங்கே வந்து நம்ம தமிழ்நாடு, இப்போ அதுவும் தமிழ்நாடு தான், பட் தெரியுது அவங்களுக்கு அந்த தீவில் வந்து நம்ம என்ட்ராக போகிறோம் அப்படியே தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அப்படியே இப்படி போகுது பாருங்களேன், செம்மையாக இருக்குது. இப்போ டைம் வந்து 6:30 கைஸ். இங்கேருந்து நம்ம ஃபஸ்ட்டு ராமநாதபுரம், ராமநாதபுரத்துலேருந்து இப்போ காரைக்குடி, காரைக்குடியிலேருந்து புதுக்கோட்டை, புதுக்கோட்டையிலேருந்து திருச்சி, திருச்சியிலேருந்து பெரம்பலூர், பெரம்பலூர்லேருந்து விழுப்புரம், விழுப்புரம்லேருந்து செங்கல்பட்டு, செங்கல்பட்டுலேருந்து தாம்பரம், அப்புறம் தாம்பரத்துலேருந்து மேடாவக்கம். இதுதான் நம்ம போக போகிற ரூட்டு. நம்ம பேக் சைடு தான் சன் வந்து ரைஸ் ஆகிட்டுருக்கு, உங்களுக்கு மிரரில் தெரியுதான்னு தெரில. இங்கேருந்து ராமநாதபுரம் 36 கிலோமீட்டர் கைஸ். கூகுள் மேப் வழக்கம் போல், கூகுள் பைத்தியத்தை வழக்கம் போல் போட போகிறது இல்லை. இங்கேருந்து இப்போ எனக்கு சென்னை வரைக்குமே ரூட்டு தெரியும் எப்படி போனோன்னு. இங்கே ரோடு பயங்கரமாக இருக்குது கைஸ், பட் கௌசிக்லாம் நிறைய குறுக்கில் சடனாக வரும், அதோ இப்போ கார்னர்லாம் இருக்கா, செம்மையாக இருக்குது ஓட்டுறதுக்கு. இங்கே அதேமாதிரி மற்ற கார் ஓட்டுறவங்களும் சரி, பைக் ஓட்டுறவங்களும் சரி, கொஞ்சம் ஸ்பீடாக தான் வருவாங்க, ஆப்போசிட்லேயும் சரி, நம்ம போகிற ரூட்லேயும் சரி. ஸோ நல்லா பார்த்து ரைட் பண்ணிக்கணும். இப்போ கூட பாருங்கள், நாய் செத்து போய் கிடக்குது. இப்போ உஷார் மலை தேக்கமாக இருக்கணும், நல்லா இருக்குன்னு போட்டு விரட்டலாம், தப்பில்ல, பட் உஷார் மலை தேக்கவா இருக்கணும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆக்சுவலாக சவுத் ஈஸ்ட் ரைடு எபிசோட் 1 பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஃபுல்லாக மலையில் நனைஞ்சிட்டு விளாகே சரியாக பண்ணாமல் வந்துட்டு இருந்தேன். ஃபுல்லாகவே எபிசோட் 2 அதே மாதிரி தான், லைட்டாக மலையில் நனைஞ்சிட்டு வந்துட்டு இருந்தேன். 3-4 தான் இங்கே பாம்பனில் இருந்தால, ஸோ அங்கே அந்தளவுக்கு ரெயின்லாம் இல்லை. இப்போ போகும்போது மழை இருக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேன், பட் தெரில மழை இருக்குமா இல்லையான்ட்டு. இருந்தால் டைம் அவங்க ஆக்சுவலாக நம்ம சென்னையிலேருந்து கிளம்பும் போது 4:30 கிளம்பணும், இங்கே வந்து பாம்பனுக்கு வந்து 2:30 2:45 வந்துட்டோம். ஆனால் அது மழை இல்லைனா ஒரு மணிக்கு இல்லை 12:30 அது மாதிரி கூட வந்திருக்கலாம். மழைனால நம்ம அங்கங்கே இருந்தோம், கோபுரா அத்தனை டைம் அவுத்து அவுத்து வச்சோம், சொன்னதாக அதுக்கே டைம் வச்சு. இப்போ மழை இருக்கக்கூடாது, இல்லைனா கொஞ்சம் சீக்கிரமாக போக ட்ரை பண்ணலாம். ஏன்னா 6 மணிக்கு தான் கிளம்பியிருக்கோம், அட்லீஸ்ட் ஒரு 3-4 மணிக்காச்சும் வீட்டுக்கு போய் சேரணும். காரணம் நல்லாயிருக்கு, சுகாஷ். இந்த ரயில்வே ஸ்டேஷனில் என்ன கோளாறுனா, நம்ம தீபக் குரு சொன்னார் இங்கே வந்து ட்ரெயின் வர்றதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து கேட்டை மூடிடுவாங்களாம். அவங்க கேட்டை மூட்டாங்கன்னா அவ்வளோதானா, ஒரு மணி நேரம் ஆகும், 1 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் கிட்ட அப்புறம் தான் திறப்பாங்களாம். நீங்கள் ராமநாதபுரத்துலேருந்து ராமேஸ்வரம் போனீங்கன்னா அதில் ஒரு இது வரும், இந்த ட்ராக்கு அங்கே இங்கே எப்பவுமே அப்படி தான் பண்ணுவாங்களாம், ப்ராப்பராக எப்பவுமே க்ளோஸ் பண்ண மாட்டாங்களாம். ட்ரெயின் வருதுனா ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு 1 மணி நேரம் அப்படியே ட்ராஃபிக் ஆகி விட்டுருவாங்களாம் இங்கே. ஈரப்போல என்ட்ரி கொடு பண்ணிட்டியோ காட்டில, நீ எனக்கு ஏத்த புஜில்லிமா நான் பிள்ளாப்பட்ட ரஜினிமா, நீ எனக்கு ஏத்த புஜில்லிமா நான் பிள்ளாப்பட்ட. சாங்கு பிடிச்சிருந்தா நம்பர் 1 அழுத்தவும், அழுத்திங்கன்னா ஒன்றும் நடக்காது. ஸோ ராமநாதபுரம் வந்து ரீச் ஆகிட்டோம், இப்போ நம்ம பாம்பன்லேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 44 கிலோமீட்டர் ரைட் பண்ணி வந்துருக்கோம் கைஸ், ஓகேவா.
இப்போ டைம் வந்து 6:40 ஆகுது. கூகுள் பை இதை ஒரு டைம் செக் பண்ணிக்க போகிறேன். இப்படி ஸ்ட்ரைட்டாக போனோம்னாலும் நம்ம சென்னைக்கு போகலாம். இங்கே இப்படி போனோம்னா மதுரை போய் போவோம். இப்படி நம்ம அந்த ஒரு ஜங்ஷன் காமிக்கிறேன், அங்கே போய் போனோம்னா காரைக்குடி, புதுக்கோட்டை, திருச்சி போய் போவோம். ஓகேவா? இப்படி போனாலும் மதுரை பிடிச்சி அப்புறம் திருச்சி பிடிச்சி போவோம். நான் மதுரை போயே போயிருக்கலாம் கைஸ், ஏன்னா வரும்போது இதே ரூட்டில் தான் வந்தேன்னா. ஸோ கொஞ்சம் கடுப்பாக இருந்தது, சரி மதுரை போய் போய் போயிடலாம் தான் பார்த்தேன். பட் ஆனால் காரைக்குடியில் நம்ம ஃப்ரெண்டு இருக்கார், 2 ரூபா, அவர் பார்த்துட்டு போகலான்னு ஒரு ஐடியா. பட் தலைவன் ஃபோன் எடுப்பானான்னு தெரியல. இப்போ 6:40 ஆகுது, நான் எப்படியோ காரைக்குடி போக ஒரு 7:40, 8 கிட்ட ஆகிடும். தலைவன் ஃபோன் எடுத்தாங்கன்னா பார்த்துட்டு போக வேண்டிதான், அப்படி இல்லைன்னா அப்படியே போக வேண்டிதான். காரைக்குடியில் தான் ஒரு பிரேக் எடுக்கலான்ட்டுருக்கேன், பார்ப்போம். இங்கே காக்காலாம் என்ன தெரியுமா பண்ணுதுங்க, வானத்தில் போகிறாங்க மாதிரி ரோட்டில் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்குதுங்க. நான் கிட்ட போகிற வரைக்கும் எழுந்து போக மாட்டேங்குது, கிட்ட போன உடனே அப்படியே எழுந்து போதுங்க, அப்படியே பறந்து. எனக்கு என்ன பண்ணா, பறக்கும்போது நம்ம வேகமாக போகிறதுனால மேலே கீழே பட்டுருமோன்னு பயமாக இருக்குது. அதாவது ரோட்டில் டான்ஸ் ஆடிட்டு இருக்குதுங்க ஃபேமிலியோட. இதுக்கப்புறம் தான் கைஸ் காரைக்குடி. இங்கே ஒரு ரைட் எடுத்தோமா, ஸ்ட்ரைட்டாக போனோன்னா காரைக்குடி, புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, தாம்பரம். சென்னை இங்கேருந்து 530 கிலோமீட்டர்னு போர்டில் போட்டிருக்காங்கப்பா. சரி, இங்கே தான் 2 ரூபாய்க்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம். இப்போயே நம்ம வசந்த் ப்ரோ தான் சொன்னார், ப்ரோ ராமநாதபுரம் போகணும், ரீச் ஆனவுடனே அவருக்கு ஃபோன் பண்ணு அப்படின்ட்டு. செக் பண்ணி பார்ப்போம் எடுக்கிறாரான்ட்டு. தலைவன் ஃபோன் எடுக்க மாட்டேறாங்க கைஸ், மட்டன் நினைக்கிறேன் ஆள், மட்டன் தி சென்ஸ் தூங்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், அங்கே போயிட்டு காரைக்குடிக்கு போயிட்டு ஃபோன் பண்ணி பார்ப்போம். தலைவன் ஃபோன் எடுத்தானா பார்த்துட்டு போவோம், இல்லைனா அப்படியே கிளம்ப வேண்டியதான். சோ கைஸ், இப்போ எனக்கு என்னன்னு தெரியல, இந்த ரூட்டு நல்லா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. வரும்போது நான் ரொம்ப கடுப்பில் வந்தேன், மேபி டயர்ட்னஸ்னால நினைக்கிறேன். இப்போ எனக்கு ஏதோ இந்த ரூட்டே நல்லா இருக்கு, இப்படியே இருந்தால் நல்லா இருக்குமே சென்னை வரைக்கும் அப்படின்னு தோணுது. பட் வரும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா, என்னடா இது ஒன் வேவாக இருக்குது அப்படின்னு தோணிட்டு இருந்தது. மேபி கிளைமேட் வெயில் அப்போ தலைக்கு மழை இருந்தது, ஒன்று உடம்பு டயர்டாக இருந்தது. ஸோ அதனால் அப்படி ஃபீலாக இருக்கலாம் போல். இப்போ கம்மியாக சாப்பிடலான் இருக்கேன், எப்போவுமே நான் கம்மியாக தான் சாப்பிடுவேன். பேசாமல் சாப்பிடாமலே சென்னை வரைக்கும் போகலாமான ஒரு ஐடியில் இருக்கேன். ஏன்னா நான் பெரம்பலூரில் வரைக்கும் சாப்பிட்ற வரைக்கும் நல்லா தெம்பாக இருந்தேன். பெரம்பலூரில் சாப்பிட்டேன், திருச்சி வந்தேன்னா அதுக்கப்புறம் உடம்பு அப்படியே ஒரு மாதிரி டயர்டாக ஆரம்பிச்சிச்சு. எப்படா ரைடு முடியுன்ற மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம பாம்பன்லேருந்து 57 கிலோமீட்டர் ரைட் பண்ணி வந்திருக்கோம். இப்போ இருக்க எதுவும் பெருசாக ஃபீல் ஆகல, பார்ப்போம். அப்படியே அந்த சைடு பாருங்களேன், செம்மையாக இருக்கா? அந்த வெயில் வந்து ரே ரேவாக தெரியுதுல, அது பயங்கரமாக இருக்குது. படுக்க போட்டு போயிட்டே இருக்கணும். சரி, ஆல்மோஸ்ட் திருச்சி வரைக்கும் இப்படி தாங்க இருக்கும் ரோடு. நீங்கள் திருச்சியிலேருந்து இந்த காரைக்குடி, புதுக்கோட்டை அந்த ரூட் வழியாக வரீங்க அப்படின்னா இந்த ஒரு மாதிரி தான் இருக்கும் ரோடு. இங்கே மேபி நம்ம அந்த சீசன் டைமில் வந்தால் நல்லாயிருக்கும். சீசன் டைம்னா எதை மீன் பண்ணுறேன்னா, அந்த அரிசிலாம் விதைச்சிருப்பாங்கள்ல, அந்த டைமில் வந்தால் பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஃபுல்லாக அந்த இப்போ தான் இந்த நோண்டி வச்சுருக்காங்க, இதுக்கப்புறம் தான் விதைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த டைம்லாம் வந்தால் பயங்கரமாக இருக்கும் பார்க்கவே. ஸோ கைஸ், நம்ம ரைடோட செகண்ட் டோல் பிளாஸா வந்து ரீச் ஆகிட்டோம். ஆல்ரெடி ஒன்று ரீச் ஆனால் அது வந்து ஒர்க்கிங் கிடையாது. ஒர்க்கிங் டோல் பிளாஸானா இதுதான் செகண்ட் டோல் பிளாஸா என்பது குறிப்பிடத்தக்கது. டிங் டாங், ஸ்பீட் பிரேக்கரை மழை மாதிரி கட்டி வச்சிருக்கிறானுங்க. நம்ம வந்து 100லேயே தான் க்ரூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்படி போகும்போது நம்மளுக்கு ரொம்ப ஸ்பீடாக போகிற மாதிரிலாம் ஃபீலே ஆகாது, நார்மலாக போகிற மாதிரி இருக்கும். பட் பக்கத்தில் யாராவது வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு நம்ம கிராஸ் ஆகுறது எப்படி இருக்குன்னா, ஜாயிங் அப்படின்னு கிராஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அது வேணிங்க, அவங்க கிராஸ் ஆனதுக்கப்புறம் சைட் மாரில் அவங்கள பார்த்துட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொண்ட இடத்துல சின்னதாகிடுவாங்க. அப்போ தான் அவங்க இடத்துல அவங்களுக்கும் அந்த மாதிரி தான் தெரியும், இப்போ தான் கிராஸ் ஆன மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே சின்னதாகிடுவோம். அந்தளவுக்கு நம்ம போகிற ஸ்பீடு வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால் எவ்வளோ ஸ்பீடாக பண்ணணும் பார்த்து சேஃபாக போகும்படி பனிமண்டு முழுன்னு கேட்டுக்கொள்கிறேன். இந்த பைத்தியம் வேறு ஆனால் ஓனா நான் என்ன தான் மாட்டி விட்டாலும் எழுந்திருந்து டான்ஸ் ஆடி தான் அவன் அப்படியே வந்துக்குது. இப்படி எத்தனை டைம் சுற்றி வச்சுருக்கேன், கொண்டாந்து பாருங்கள், எழுந்து இப்படி டான்ஸ் நடனம் ஆடிட்டுருக்கோம், அப்படியே தோலை உடச்சிரும் உனக்கு. சரி ஓகே, எது சொல்ல கேமரா ஆன் பண்ணனா, நம்ம வண்டியை பற்றி பேசலாம் அப்படின்ட்டு. நம்ம வண்டி வந்து கம்ஃபர்டபுளாக தான் விட்டுருங்க கைஸ். இன்ஜின் வைஸில் வந்து நல்ல சூப்பரான இன்ஜின் கைஸ் ரைடுக்கெலாம். நீங்கள் கம்ஃபர்டபுளாக அதை பற்றிலாம் நான் பேசவே வரல, இன்ஜினை பற்றி பேச வரேன். ஏன்னா நம்ம முந்தைய நேரத்தில் இங்கே பாம்பனுக்கு வந்தோம், சவுத் ஈஸ்ட் ரைடில் வந்து ஃபஸ்ட்டு 600 கிலோமீட்டர் வந்தோம். அந்த ரைடு வந்து நான் 4:30 ஆரம்பித்தேன், ஒரு 2:30 முடித்தேன், ஆல்மோஸ்ட் ஒரு 10 hoursன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 hoursில் வந்து ஒரு 3 hours கிட்ட நானே பிரேக் எடுத்திருப்பேன். ஏன்னா மழை அது இது ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன் அப்படி இப்படின்னு ஒரு 3 hours மினிமம் சொல்கிறேன், மேக்ஸிமம் அதுக்கு மழை எடுத்துருக்க கூட சான்ஸ் இருக்குது. மினிமம் 3 hours ஆச்சு பிரேக் எடுத்திருப்பேன். ஸோ 7 hoursில் வந்து 600 கிலோமீட்டர் வந்து இந்த வண்டி வச்சு ரைட் பண்ணி வந்திருக்கேன் நான். பிரேக்கை சேர்க்காமல் சொல்கிறேன், பிரேக்கை சேர்த்து 10 hoursில் வந்திருக்கேன். ஸோ இன்னும் வெறும் 400 கிலோமீட்டர் தான், 1000 கிலோமீட்டருக்கு. அதை வச்சு ஒரே அது 400 கிலோமீட்டர் கொஞ்சம் கொஞ்சம் பிரேக் எடுத்து எடுத்து ஒரே நாளில் கூட நம்ம 1000 கிலோமீட்டர் இந்த வண்டியை வச்சு பண்ண முடியும். நான் வந்து நல்லா ஃபேமஸான ரைடர்லாம் வந்து சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். வி த்ரீயில் பற்றி சொல்லியிருக்காங்க. வி த்ரீயில் ரைட் பண்ணும்போது 350 கிலோமீட்டருக்கு மேலே நான் ரைட் பண்ண மாட்டேன்,
அதுவே போதும், ஒரு நாளைக்கு 350 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டருக்கெல்லாம் தாண்டவே மாட்டேன் நானே அப்படின்னு சொல்லியிருப்பார் அவர் ஒரு வீடியோவில். யாரெல்லாம் சொல்ல விரும்பல, பட் ஒருத்தர் சொல்லியிருப்பார். ஓகேவா, அவர் கம்பேர் பண்ணும்போது நான் வந்து 600 கிலோமீட்டர் வந்து ரைட் பண்ணி வந்திருக்கேன் வித்தின் 10 hours இன்க்ளூடிங் பிரேக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது இன்னும் 400 கிலோமீட்டர் தான் ஆயிரத்துக்கு, அது ஓட்ட முடியும் ஒரு நாள்லேயே. ஒரு 1000 கிலோமீட்டர்லாம் V4 வச்சும் V3 வச்சும் கவர் பண்ண முடியும். ஸோ இன்ஜின் வயசில் பயங்கரமாக ஸ்ட்ரெஸ்ஸும் ஆகலை, தேவையான பிரேக்ஸ் கரெக்டான பிரேக் கரெக்டாக குத்தோம்னா நல்லா வந்து சர்வே ஆகும் கைஸ். V3 இருந்தாலும் சரி, V4 இருந்தாலும் சரி, MT இருந்தாலும் சரி, நல்லா கேப்பபிள் இந்த இன்ஜின் வந்து, லைஃப் நல்லா வரும். நம்ம ஷேடோ பாருங்களா எவ்வளோ அழகாக தெரியுது. எபிசோட் இது 5 நினைக்கிறேன், 5 நாளான் தெரில, சவுத் ஈஸ்ட் ரைடில் அப்போத்துலேருந்தே நம்ம சோலோ ரைட் தான் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம பின்னாடி யாருமே இல்லை, காலியாக இருக்குது. வரீங்களா? தெரியுதா நல்லா இல்லை உங்களுக்கு, பேக் சீட் காலியாக தான் இருக்குது. வரீங்களா யார்னா? ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், ஆஹா சொல்ல மாட்டேன், சொன்னால் என்னை கழுவி ஊற்றுவீங்க கமெண்ட் செக்ஷனில். வேணாம், இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் நான் சொன்னேன், இந்த மாதிரி எந்த பயங்கரமாக இருக்கும்ன்ட்டு. தினந்தோறும் நிற்கிறேன் தினந்தோறும் நிற்கிறேன் உன் பார்வையை நான் அடைய, உனக்குள்ள விழுந்தேனே கண் முழிச்சாய் கனவாய் மாறியதே, 3 வார்த்தை சொல்லவே 3 வருடமாக காத்திருந்தேன், இருட்டில் உள்ள வெளிச்ச நீ அந்த ஒளியை நோக்கி நான் நடந்தேன், கண்டுக்காம போறியேடி என்ன, நான் பாட்டுக்கு ஓரமாக நின்ன, என் இதயத்தில் ஓட்ட போட்டு உன்ன பார்த்தது என் ஒப்பங்கிட்ட சொன்ன, நடு ரோட்டில் நடந்து போற உன்ன ஒரு ஓரமா நடந்து போக சொன்ன, லவ் டார்ச்சர் பண்ற சொல்லிட்டு என்ன மாட்டி கொடுத்த ஒப்பங்கிட்ட என்ன. இந்த பாட்டு பிடிச்சிருந்தா கண்டிப்பா கேளமா தான் இருக்கும் நிறைய பேர், ஐ மீன் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லாமல் எஸ்எம் ஃபேமிலியாக இல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்களா, டே தயவு செஞ்சு பாட்டு பாடாதடா கேவலமாக இருக்குடா, நீ நல்லா இருக்குன்னு நினச்சி பண்ணுறா கேவலமாக இருக்குடான்னுவாங்க. பட் பரவாயில்ல, சில பேர் வந்து சொல்கிறீங்க ப்ரோ அது ஃபன்னாக இருக்குது, நீங்கள் நல்லா இருக்கு பாடுறது நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படிலாம் இல்லை, பட் ஃபன்னாக இருக்குது ப்ரோ நீங்கள் பாட்டு பாடுறதுலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்காக தான் அப்போதுலேருந்து இந்த ஷேடோ எனக்கு ரொம்ப அழகாகவே தெரியுது கைஸ். நம்ம தாரா நான் நீங்கள் எல்லாருமே இதில் தெரியுங்களா, பீஸ் காம்போமா நல்லா தெரியுதா உங்களுக்கு? அப்போதுலேருந்து நல்லா இருக்கு, அது அங்கேருந்து அப்படியே பார்த்துனே வரேன் நானே. 5 நிமிஷத்துக்கு ஒரு டைம் இப்படி தலையை திருப்பி பார்க்குறேன். வணக்கமுங்கோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கமுங்கோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரைடோட கேவலமாக இருக்கா, பரவாயில்ல, நம்ம ரைடோட 3rd toll plaza கைஸ். ஓகேங்களா, ரூட்டு மாறி வந்துட்டேனான்னு தெரில, ஏன்னா வரும்போது இது மாதிரி பிரிட்ஜுக்கு இல்லை நான் வந்ததே இல்லை. அதே மாதிரி இப்போ வரைக்கும் நான் நான்ஸ்டாப்பாக 130 கிலோமீட்டர் வந்துட்டேன், எங்கேயுமே நிறுத்தலை நான், கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. இதுதான் கூகுள் பற்றித்தையும் அப்பப்போ நம்பணும், எனக்கு எல்லாம் தெரிஞ்ச பருப்பு சம்பாதான் தான் அப்படின்னு சொத்தினா தெரில. பார்ப்போம், கரெக்டான ரூட்டில் தான் போகிறேன்னு நினைக்கிறேன். கரெக்டான ரூட்டு தாங்க, கரெக்டு தான் கட்டு மரட்டு இப்படி போகலாமா, இப்படி போகலாமா, இப்படி தான் போகணும்னு நினைக்கிறேன். தெரியல காய்ஸ், நான் அப்படியே பூந்து போயிட்டு இருக்கிறேன். ஃபைனலாக காரைக்குடி வந்து ரீச் ஆகிட்டோம். தலைவன் இன்னும் எழுந்திருக்க மாட்டான்னு நினைக்கிறேன், ஐயோ ரொம்ப புதையுது அம்முங்க அதுன்னு நினைக்கிறேன். இருங்க லைட்டை தள்ளிய விடும் அதுக்கோ. இப்படி போனால் நான் 5 கிலோமீட்டர் போன காரைக்குடி கைஸ் நான் ஸ்டாப்பாக காய்ஸ் எனக்கே அதிசயமாக இருக்கு. ஆக்சுவலாக இருங்க காமிக்கிறேன். நான் வந்து பாண்டிச்சேரியிலேருந்து நம்ம வீட்டுக்கு வந்து 1 hour 15 minutes வந்தேன், அதுவே ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் பர்சனலாக. ஏன்னா அது 150 கிலோமீட்டர் ஒரே ஒரு பிரேக் எடுத்தேன், 70 கிலோமீட்டரில் வந்து பிரேக் எடுத்தேன், ஒரே ஒரு பிரேக் எடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ரைடு. பரவாயில்லப்பா 150 கிலோமீட்டரை ஒரே ஒரு பிரேக்கில் முடிச்சிட்டோம்னு நினச்சேன். ஆக்சுவலாக நம்ம ரைட் ஸ்டார்ட் பண்ணும்போது 700 கிலோமீட்டரில் இருந்தது. ஓகேவா, இப்போ 836, அதாவது 136 கிலோமீட்டர் வந்து நான் ஸ்டாப்பாக எங்கேயுமே பிரேக் எடுக்காம வந்து வந்திருக்கேன். அது ஒரு அதிசயம். செகண்ட் அதிசயம் என்னதுன்னா, நான் ஒரு 100 கிலோமீட்டர் இல்லை 75 கிலோமீட்டருக்கு வந்து கோப்ரோ வந்து பேட்டரி சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். பட் ஆனால் இன்னும் கேமராவில் வந்து பேட்டரி தீரல, ஏன்னா நான் அந்தளவுக்கு விளாக் பண்ணாமல் கரெக்டாக ரைடில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு அவ்வளோ வேகமாக வந்துட்டேன். பட் பரவாயில்ல, நான் ஸ்டாப் 136 கிலோமீட்டர் வந்திருக்கேன் கைஸ், நடுவில் எங்கேயுமே ரெஸ்ட் எடுக்கல. இப்போ கூட தலைவன் 2 ரூபாய் இங்கே தான் இருக்கான், அவனுக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம், எழுந்திருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். ஃபோனை தரணா அவரை பார்ப்போம், அப்படி இல்லைன்னா அப்படியே கிளம்ப வேண்டியதான் இங்கேருந்து. அப்படியே இந்த கேப்பில் வந்து கோப்ரோ பேட்டரியும் சேஞ்ச் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஓகேவா, பார்த்து போங்க ப்ரோ. ஓகேவா, நான் இங்கேயே பார்த்தேன் நம்ம ஊர் வண்டி அப்படின்ட்டு, சரி பேசலாம் பார்த்தேன், சரி நீங்கள் எங்கனா லோக்கலாக இருக்க போகிறீங்கன்னு நான் விட்டுட்டேன் அப்படியே. இது 50K வரும் ப்ரோ ஃபுல் செட்டப்பு, அது கேரளாவில் தான், இங்கே இல்லை ஆனால் கொண்டு வந்துடுவானுங்க இன்னும் கொஞ்சம் நாள் அப்படி போயிட்டுருக்குது. வந்தால் பிரச்சனை இல்லை, நார்த் சைடு போய் பிளாக் பண்ண ஆரம்பிச்சிடும், இங்கே இல்லைனாலும் அங்கே போயிடும். ஆமாம், சோலோ தான் பாம்பன் வந்திருந்தேன் ராமேஸ்வரம், அதெல்லாம் கவர் பண்ண வந்திருந்தேன்.
அப்படியே எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு, அவரை பார்த்துட்டு போகலான்னு நின்றுட்டுருக்கேன். பார்த்து போங்க. ஆமாம் ப்ரோ, கேமரா மட்டும்னா 25K வரும், இது ஃபுல் அந்த ஃபுல் செட்டப்போடு சேர்த்து 50K கிட்ட வந்துடும். ஸோ கைஸ், அவங்க வந்து சென்னை தானா, நான் அங்கேயே நோட்டீஸ் பண்ணேன். ஏன்னா TN11, TN14, TN22லாம் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க வண்டிங்க, ஐ மீன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸு. நான் அங்கேயே பார்த்தேன், சரி பேசலாம் பார்த்தேன், பட் பரவாயில்ல இங்கே லோக்கல் ஆளுங்க எங்கன்னா அங்கே வண்டி ஏற்றுருப்பாங்க அப்படின்னு விட்டுட்டேன். அவங்களே வந்து பேசினாங்க. மைக் டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்கோம், இப்போ டும் கிடப்பான். அகைன் ரைடை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு கைஸ். இங்கேருந்து நம்ம வீடு வந்து 419 கிலோமீட்டர் வந்து வருது. இதுக்கப்புறம் எங்கே பிரேக் எடுக்கலான்னு இருக்குன்னா திருச்சி போய் பிரேக் எடுக்கலான்னு இருக்கேன். திருச்சி இங்கேருந்து 88 கிலோமீட்டர் வருது கைஸ். ஓகேவா, நடுவில் போகிற வழியில் புதுக்கோட்டை தான், புதுக்கோட்டை இங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் இருக்கும். திருச்சியில் போய் பிரேக் எடுப்பேன்றதே ஒரு டவுட்டு தான். இங்கேருந்து 88 கிலோமீட்டர் தானே, இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1.5 hours 1 hour 15 minutes வந்து போயிடுவோம்னு நினைக்கிறேன். 1 hour பார்ப்போம். ஆக்சுவலாக 2 ரூபா வந்து என்ன பண்ணுறாருன்னு தெரியல, ஃபோன் எடுக்கல தலைவன். நேற்று தான் சென்னையிலேருந்து வீட்டுக்கு வந்தார் போல் சொல்லியிருந்தார், அதனால தூக்கிட்டு இருக்காரான்னு தெரியல, ஃபோனை பண்ணாலும் எடுக்க மாட்டுறாரு. நேற்று நான் வந்து சொல்ல வரேன்னு சொல்ல, மேபி வந்தால் வருவேன்னே, சரி ப்ரோ பார்த்து சொல்லுங்க அப்படின்ட்டு வெஸ்டாரு. நானும் அவருக்கும் மெசேஜ் பண்ணல, நானும் அப்புறம் தூங்கிட்டேன். தலைவன் தூங்கிட்டு இருக்கான் போல். சரி ஓகே, நம்ம எனக்கும் டைம் ஆகுது, எல்லாம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போவேன், பட்டு டைம் இருக்க ஆகிட்டே இருக்கும், வெயில் ஏறிச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால் கிளம்பிட்டேன், அப்புறமா ஃபோன் பண்ணி சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு. இங்கேருந்து புதுக்கோட்டை வந்து 28 கிலோமீட்டரு. ஓய் விட்டண்டா பழத்தில், ஷிட் ப்ரோ. இப்போ தாரா வந்து ரிசர்வில் வின்ட்டா கைஸ், இன்னும் ஒரு 40 கிலோமீட்டர் போவோம், அதுக்கப்புறம் போக மாட்டா. பெட்ரோல் பங்க் வந்து பார்த்தா போடணும். இண்டியன் இருக்குது, நான் இண்டியனில் எப்போவுமே போட மாட்டேன். பக்காவாக தெரியுதுங்களா, அது கோயிலெலாம் இல்லை, ஏதோ அந்த பழைய காலத்து ராஜாங்களாம் இருப்பாங்கள்ல அவங்களுக்குன்னு கட்டி வச்சிருந்த ஸ்பாட்டு. சூப்பராக இருக்குது, எப்படிலாம் வளர்ந்துருக்கானுங்க பாருங்கள் அந்த காலத்தில். அதோ தெரியுது கரெக்டாக, நாங்களும் கட்டுவோம் கோட்டை, வாய்ப்பு இல்லை ராஜா. நம்ம ரைடோட 4th toll plaza நினைக்கிறேன், 4th or 5th தெரில, 4th தான் நினைக்கிறேன். ஸ்டாரா வந்து ரிசர்வில் விழுந்தான்னு சொல்லியிருந்தல, ரிசர்வில் விழுந்து 26 கிலோமீட்டர் ரைட் பண்ணி வந்துட்டேன். இந்தியன் பெட்ரோல் பங்க் தான் வருது, ஹெச்பியும் வரல, பாரத்தும் வரல, என்ன பண்ண போகிறோம்னு தெரில. இந்தியனில் இது வரைக்கும் நான் போட்டதே இல்லை, அதனால் போட எனக்கு விருப்பம் இல்லை. ஷிட் ப்ரோ, ஐயோ ஷிட், நான் கேமரா ஆஃப் பண்ணிடுறேன், இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுங்கம்மோ, மனசில்ல எனக்கு அப்படியே ஒரு மாறி பண்ணுது, ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஆளு காலி. இப்போ ரோடு ஃபுல்லாக அவ்வளோ ரத்தம் ஓடிட்டுருக்குது. ஸோ நடக்கணும்னு இருந்தால் நடக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. ஜிபே அவங்களுக்கு போடுறது இருந்தால் போடணும், ஃபுல் டேங்க்ண்ணா. ஸோ கைஸ், தாராக்கு வந்து ஃபுல் டேங்க் பண்ணியாச்சு. கரெக்டாக அங்கே தான் கைஸ், அந்த போர்டு இருக்குல்ல பச்சை கலர் போர்டு, அங்கே தான் ஆக்சிடென்ட்டு. பாவம், அந்த அண்ணமலை தான் தப்பான், இங்கே பேசிகிட்டு இருந்தாங்க, அவர் குறுக்கில் வந்து நின்றுட்டு இருக்காரு போல், கார் காரனால் லாரி காரனால் தெரியல, தட்டி தூக்கிட்டு இருக்காரு. இப்போ அவர் காலி, ஒரு உயிர் இல்லை, இப்போ தலையே இல்லை கைஸ், ஃபுல்லாக அப்படியே சதஞ்சிடுச்சு. ஐயோ, பார்த்து இதுக்கு தான் பார்த்து சேஃபாக ரோடு கிராஸ் பண்ண, இவர் என்ன பண்ணிருக்கார் போல, அவர் ரோடு கிராஸ் பண்ணியிருக்கார் போல, கிராஸ் பண்ணிவிட்டு நடுவிலையும் நின்றுட்டுருக்கார் போல் வண்டியை விட்டு, கார் காரனால் லாரி காரனால் தெரில, தட்டி தூக்கிட்டு இருக்கிறான். போய் இப்போ அவர் மாதிரி தான் தப்பான், செத்த ஒரு மாதிரி தான் தப்பான், ஆனால் இப்போ இப்போ இல்லை அவர், அதுவே பெரிய ஒரு கஷ்டம்தான். நான் ரெக்கார்ட் பண்ணல அங்கே, கரெக்டாக கேமரா ஆஃப் பண்ணிட்டேன், ரெக்கார்ட் பண்ணலாம் எனக்கு மனசே வராது அதெல்லாம். சரி ஓகே, அந்த வைப்பை விட்டு வெளியே வருவோம். இப்போ தான் தாராக்கு வந்து ஃபுல் டேங்க் பண்ணேன், நல்லா குடிச்சா 850 ரூபாய்க்கு குடிச்சிருக்கா. இது வரைக்கும் ரைடில் வந்து இது 3வது ஃபுல் டேங்க். ஓகேவா, இந்த ஃபுல் டேங்க் வச்சே நம்ம சென்னை வரைக்கும் போயிடலாம். பையா இவனுக்கு மாதிரி ஆகுங்கனால்தாங்க கைஸ், பார்த்தீங்களா அவன் எப்படி கட்டு எடுத்தானே, முருகா முருகா. பெட்ரோல் ரேட்டு 100 ரூபா, அசிங்கமாக இல்லை, வெக்கமாக இல்லை. எங்கள் அப்பா கிட்ட போய் கேட்டா, காரி துப்புறான், மூஞ்சிலேயே துப்புறான், எப்படி குடிக்கிற பெட்ரோலை, நான் எனக்கு கூட இவ்வளோ செலவு பண்ணிக்க மாட்டேன் போல, உனக்கு இவ்வளோ செலவு பண்ணுறேன். சும்மா கைஸ், அந்த நெகட்டிவ் வைப்லேருந்து வெளியே வரதுக்கு தான் இந்த மாதிரி காமெடியாக பண்ணிட்டுருக்கிறேன். நம்ம ரைடோட 5th toll plaza நினைக்கிறேன், லாஸ்ட் டைம் என்ன நம்பர் சொன்னேன் எனக்கு ஞாபகம் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். 5th தான் நினைக்கிறேன், இதுலேருந்து கரெக்டாக இன்னும் திருச்சி வந்து ரீச் ஆகிட்டோம். இப்போ வந்து பிரேக் எடுக்கலான் இருக்கேன், பட் ஷோராக எடுப்பேனான்னு தெரில, சாப்பிட்ணும். பட் சாப்பிட்டா என்ன ஒர்க் எடுப்பேனா, உடம்பு வந்து ஒத்துக்காது. அதுக்கப்புறம் ரைட் பண்ணேன், டயர்டாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடும். சரி சாப்பிடாம போகலான்னு பார்த்தா அம்மா என்னை செருப்பால் அடிப்பாங்க சாப்பிடாம வண்டி ஓட்டினா, சொன்னால் சாப்பிட்டு தான் ஆகணும். பட் அதான் உக்காஞ்சிட்டோம்னா உடம்பு வந்து அது எதிர்பார்க்க ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்களேன், நான் நான்ஸ்டாப்பாக அந்த காரைக்குடியில் பிரேக் எடுத்தேன்னா, அதோட இப்போ வரைக்கும் எத்தனை 275 கிலோமீட்டருக்கு வந்து நான்ஸ்டாப்பாக ரைட் பண்ணி வந்திருக்கேன், வெறும் ஒரே ஒரு சிங்கிள் பிரேக்கில். ஸோ இன்னொரு 300 கிலோமீட்டர் கூட இப்போ தாங்கணும்னு நினைக்கிறேன் உடம்பு. பட் ஆனால் சாப்பிடலான்னு எங்கள் அம்மா செருப்பால் அடிப்பாங்க, வீட்டுக்கு போய் நான் சாப்பிடுவோம் வந்து தெரிஞ்சா, சொன்னால் சாப்பிட்றணும். இருறா போகிறாங்கடா, ஆறு நச்சு நோத்துவ, எப்படி போகணும் தெரியலையே, கூகுள் பற்றி போட்டு பார்ப்போமா.
போவோம், என்ன பண்ணுற போகிறாங்க. அந்த தாத்தா உள்ளேருந்து எப்படி பார்க்குறாரு பார்த்தீங்களா. தலைவன் இண்டிகேட்டர் போல, பட் ஆனால் பரவாயில்ல, கையாச்சு காமிச்சோம். காய்ஸ் எங்கேயுமே போட்டு போட்டில்ல, சென்னைக்கு இப்படி தான் போகணுன்னு நான் பாட்டுன்னு வந்துக்கினே இருக்கிறேன். இது கொஞ்சம் தூரம் போயிட்டு கூகுள் பைத்தியத்தை போட்டு பார்ப்போம், இந்த பக்கம் தான் நினைக்கிறேன். ஆனால் வரும்போது இந்த மாதிரி வந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை காய்ஸ். சரி போய் பார்ப்போம். தாரா என்ன சீர்ரா, ஏ பொன்னின் நதி பார்க்கணுமே. ரொம்ப நேரம் ஹோட்டல் எதுவும் பெருசாக வராமல் இருந்தது, பெரிய பெரிய ஹோட்டல் தான் வந்துட்டு இருந்ததா, அதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது. நம்மளுக்கு எப்பவுமே கையேந்தி பவன் தள்ள வண்டி அந்த மாதிரி தான் செட் ஆகும். ஸோ தேடி வந்துட்டே இருந்தேன், ஒரு கடை இருந்தது. பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கே வந்து சரியான டிராஃபிக் ஆகுதா, நம்ம சாப்பிட்டுட்டு முடிக்கிறதுக்குள்ள இன்னும் டைம் ஆகாத டிராஃபிக் ஆகும். சரி கொஞ்சம் அவுட்டர் போயிடுவோம் அப்படின்னு போயிட்டுருக்கேன். நான் ஸ்ட்ரைட்டாக அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா, கார்னர் கார்னர் சுவாய்ஸ். ஃபைனலாக ஒரு கடையை கண்டுபிடிச்சிட்டேன், அங்கே தான் இருக்குது. அங்கே தான் போய் இப்போ சாப்பிட போகிறேன். சாப்பிட்டுட்டு நான் வந்து விலாகை கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா, யார் வீட்டு வாசலில் நிறுத்திட்டுருக்கோம், திட்டமாக இருக்கிற வரைக்கும் சரி. ஸோ கைஸ் ஃபைனலாக வந்து ஒரு தள்ளுவண்டியில் வந்து சாப்பிட்டேன், இங்கே இருக்கலாம் அந்த கடையில் தான் வந்து சாப்பிட்டேன். 45 ரூபீஸ் ஆச்சு கைஸ், ரெண்டு இட்லி ஒரு முட்டை தோசை ஒரு மெதுவடை சாப்பிட்டேன், 45 ரூபா ஆச்சு. இங்கேருந்து நம்ம வீடு இன்னும் ஒரு 300 கிலோமீட்டர் வரும் கைஸ், 300 கிலோமீட்டர் குறையாமல் வரும். ரைடு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து வீட்டிலேருந்து தனுஷ்கோடி போயிட்டு இப்போ வரைக்கும் 937 கிலோமீட்டர் வந்து ரைட் பண்ணியிருக்கோம். அப்புறம் இங்கேருந்து ஒரு 300 கிலோமீட்டர் வரும். இப்போ பாம்பன்லேருந்து எவ்வளோ தூரம் வந்திருக்கோம்னா 240 கிலோமீட்டர் வந்து ரைட் பண்ணி வந்திருக்கோம் கைஸ். ஓகேவா, இந்த வீடியோ ரன் பண்ணிக்கிறேன், லவ் யூ ஆல் பாய் பை. ஏன்னா ஆல்ரெடி டியூரேஷன் வந்து ரொம்ப போயிடுச்சு. இன்னும் நான் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணலாம், இன்ஸ்டாகிராம் இது டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், சோ மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. லவ் யூ ஆல், லவ் யூ ஆல், லவ் யூ சோ மச். இந்த வீடியோ எப்படின்னு சொல்லுங்க, உங்க ஒப்பீனியன் வந்து ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 240 கிலோமீட்டர் வந்து ஒரே ஒரு பிரேக்ல வந்து முடிச்சிருக்கேன் கைஸ், அதுதான் ஒரு பெரிய விஷயம் எனக்கு பர்சனலாக. உங்களை என்னோட பயங்கரமான பைக்கர்லாம் இருப்பீங்க, பட் பர்சனலாக எனக்கு வந்து ஒரே ஒரு பிரேக் தான் எடுத்தேன். இந்த 240 கிலோமீட்டர்ஸ்லாம் நடுவில் ஒரே ஒரு டைம் தான் நிறுத்தினேன், அதுவும் ஃப்ரெண்டை மீட் பண்ண நிறுத்தினேன். அப்படியே பேட்டரியை மாற்றிட்டேன், அதோட இங்கே வந்து சாப்பிட பிரேக் எடுத்துருக்கேன். இப்போ ஒரு 10 to 15 மினிட்ஸ் இங்கே இருப்பேன், அப்புறம் இங்கேருந்து கிளம்பிடுவேன். சரி ஓகே கைஸ், லவ் யூ ஆல், பை பை பை.